ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎன்ஆர் இங்கிலீஷ் அகாடமி. இன்றைக்கி வீடியோவில் பிஓவோட இங்கிலீஷ் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஃபுல் சிலபஸ் இன்ஃபர்மேஷன், ஹவு டு ஸ்டடி அப்படின்ற இன்ஃபர்மேஷனை பார்க்க போகிறோம். மோஸ்ட் ரெக்வஸ்டட் அண்ட் மோஸ்ட் அவைட்டட் வீடியோ அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் க்வெஸ்சன்ஸை கேட்ட ஒரு சப்ஜெக்ட் பிஓ இங்கிலீஷோட ஃபுல் சிலபஸ். எம்சிக்யூஸுமே வந்து பிடிஎஃப்ஸு டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதுவுமே அவைலபிளாக இருக்குது. ஆன் தட் ஃபைன் நோட், மூவ் ஆன் டு த டாபிக். டெய்லி வீடியோஸ் கொடுங்க, ஒரு ஒரு சப்ஜெக்டை பற்றியும் இருக்கக்கூடிய பேசிக் இன்ஃபர்மேஷனை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நம்ம வந்து பிஓ ரிலேட்டடாக தினமுமே வந்து வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். எப்படி படிக்கணும், ஒரு ஒரு சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸு, எங்கே இருக்குது அந்த டாப்பிக்கு, எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் கவர் பண்ணணும் ஃபுல்லாக எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். எப்படி வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகுதுன்னு தெரியல, சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது ஆல் அப்படின்ற ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் டெய்லி நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு சில பேர் இந்த டவுட்டுமே கேட்டிருக்கீங்க, அதனால் நான் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த இன்ஃபோவை நோட் பண்ணுறேன். ஓகே, கமிங் டு த பார்ட் ஆஃப் பிஓ இங்கிலீஷ் சப்ஜெக்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம், எந்த புக்கை வந்து படிக்கணும் அப்படின்ற கேள்வி கேட்குறீங்க. ஸோ இப்போ நம்ம தமிழுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு சோர்ஸ் புக்கு சொன்னோம் இல்லைங்களா, திரு தேவிரா அவர்களுடைய புத்தகங்கள். அது மாதிரி இங்கிலீஷ்க்கு வந்து சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கிலீஷ்க்கு வந்து அந்த மாதிரி பிரத்யேகமாக ஒரு சோர்ஸ் புக்கு அப்படின்றத வந்து சொல்ல முடியாது, ஏன்னா ஃபுல்லாக இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து ஒரே ஒரு புக்கில் வந்து கவர் ஆகலை. தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6th to 12th ஸ்கூல் புக்கும் படிக்கணும், ப்ளஸ் திரு தேவிரா அவர்களுடைய தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் அப்படின்ற புக்கு மஸ்ட்டு, சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது போல் ஒரு ஒரு சப்ஜெக்டோட ப்ரிப்பரேஷன் மோட் அண்ட் மெத்தட் டிஃபர் ஆகும். இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு சோர்ஸ் புக்கு கிடையாது. ஆனால் ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு புக்கு சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால், ஆஸ் ஃபார் ஆஸ் ஐ கன்சர்ன், எஃப்டி வுட்டோட அண்ட் அவுட்லைன் ஹிஸ்ட்ரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்ற புக்கு வந்து இதுக்கு ஆப்டாக இருக்கும். ஆனால் அதில் ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய டைமுக்கு அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஃபுல் இன்ஃபர்மேஷன், ஐ மீன் ஃபுல் கண்டென்ட் நீங்கள் படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்குமே வந்து காரணம் இருக்குது. 16 மார்க்குக்கு அவ்வளோ புக்கு ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் படித்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு பாடத்துக்கு மட்டும்தான் நம்மளால் தயாராக முடியும். ஸோ தட் தமிழ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, சோஷியல் சயின்ஸ் அண்டு சயின்ஸு, அண்ட் அஃப்கோர்ஸ் சைக்காலஜி, விச் இஸ் கால்ட் அஸ் டிசைடிங் ஃபேக்டர், சரிங்களா. அதனால் இப்போ இருக்கக்கூடிய டைமுக்கு நீங்கள் எப்படி வந்து படிக்கணும் அப்படின்றத பாருங்கள். இருந்தாலும் எஃப்டி வுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக்கு. இஃப் சப்போஸ் நீங்கள் ஒரு இங்கிலீஷ் மேஜராக இருந்தீங்க, உங்ககிட்ட எஃப்டி வுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணலாம், அந்த மாதிரி அவங்களுக்கு யூஸ் ஆகும் இல்லைங்களா. அதுக்காக இந்த இன்ஃபோவை ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போ இதில் இருக்கக்கூடிய மாடர்ன் ட்ராமா, மாடர்ன் ஃபிக்ஷனில் இருந்து அப் டு டாக்டர் ஜான்சன் வரைக்கும் கவர் ஆகிறத போல் எம்சிக்யூ பார்ட் வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனுக்கு பார்த்தீங்களா, பேசிக் கிராமரு, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், டென்சஸ், வாய்ஸஸ், சிங்குலர் ப்ளூரல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6th பேசிக்காக இருக்கக்கூடிய 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸு கண்டிப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் இதுக்குமே நம்ம பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அதாவது 9th standardல் ஒரு ஒரு லெசனுக்கும் தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம். புக் பேக் எக்ஸசைஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 10th கொடுத்துருக்கோம். 11th வந்து பார்த்திங்கன்னா போயம், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், டிவைஸ் இது மாதிரி இன்ஃபோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் பேசிக்காக ஒரு கிராமர் ஆர்டிகல்ஸ்னால் அதை எப்படி பயன்படுத்தணும், சிம்பிள் காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ்னால் எப்படி பயன்படுத்தணும், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து நான் தனித்தனியாக வந்து வீடியோஸ் இருக்குது. வேணும்னு நினைக்கிறவங்க பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணுங்கள். அதர்வைஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மேக்ஸிமம் இதோட லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்க பார்க்குறேன் நான். ஏன்னா ஃபுல் பிளட்ஜாக வந்து டெய்லி 2 to 3 hours நீங்கள் இங்கிலீஷ்க்கு தனியாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு பிடிஎஃப்ஸ் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ டோட்டலி உங்களுக்கு 700 MCQs வந்து கொடுத்துருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ டைப்ஸில் இருக்கும். ஆன்சர்ஸ் பிடிஎஃப்மே பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும். இந்த 700 கேள்விகளுக்குமே இது எந்தெந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் சிலபஸ் உங்களுக்கு கவர் ஆகுது. இம்பார்ட்டண்ட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கக்கூடிய எம்சிக்யூஸு. அண்டு நான் ஆல்ரெடி சொன்னது போல் கிராமர் வந்து நீங்கள் 6th to 12th எஸ்சிஆர்டி புக்ஸு தான் பார்க்கணும். அந்த இன்ஃபோவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 350.
அண்ட் உங்களுக்கு இதோட சாம்பிள் க்வெஸ்சன்ஸ் வேணும், நீங்கள் வந்து எந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நாளைக்கு மார்னிங் வந்து அரவுண்ட் ஒரு 9:00 இருந்தே வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, 9894955307 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி இந்த மாதிரி பிஓ எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ண போகிறதா ஒரு ஹிண்ட்டு கொடுத்து அதில் சாம்பிள் க்வெஸ்சன்ஸ் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு சாம்பிள் க்வெஸ்சன்ஸுமே வந்து அனுப்புவாங்க. அதை பார்த்துட்டுமே கூட நீங்கள் உங்களோட பிடிஎஃப்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். இதை வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதியுமே பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக ஆப்ஷன்ஸ் நம்ம பிளர் பண்ணியிருக்க மாட்டோம். க்வெஸ்சன்ஸு தனியாக, ஆன்சர்ஸு தனியாக இருக்கும் 700. ஏன்னா பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்துட்டு ஒரு முறை டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு மறுபடியும் உங்களோட ஆன்சர்ஸ் செக் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்றதுக்காக பிளர் பண்ணாமல் ஆன்சர்ஸ் தனியாக கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு கிளியராக ஒரு வியூ உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்தெந்த புக்ஸ் படிக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.